SRMP or Global Railways in Chennai during the Siradiki, December Madam Yirbatindam Tedi, or Natkal on Mega Sutula, Munpadivaki, 8008-800-800. வாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள பொதுமக்கள் தங்களுக்கு அடிப்படை வசதிகள் சரிவர செய்து தரப்படவில்லை என புகார் தெரிவித்துள்ளனர். சென்னையில் அமைக்கப்பட்டுள்ள 162 நிவாரண முகாம்களில் மழையால் பாதிக்கப்பட்ட 800க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இங்கு பொதுமக்களுக்கு அடிப்படை வசதிகளை அரசு ஏற்படுத்தி இருந்தாலும் பல இடங்களில் அவை சரிவர செய்து தரப்படவில்லை என புகார் எழுந்துள்ளது. சில முகாம்களில் உணவுகள் தரமற்று இருப்பதாகவும் சில முகாம்கள் குப்பை கூளமாக காட்சியளிப்பதாகவும் அங்கு தங்கியுள்ள மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த நிலையில் சைதாப்பேட்டை நிவாரண முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இங்கு அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டுமென அரசுக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். நேற்று வந்தோம் செட்டி தோட்டத்தில் இருந்த நேற்று ஒரு நாள் இன்றைக்கி ஒரு நாள் ஆச்சு. ஒரு பெச்சடி கெச்சடி எதுவுமே இல்லை. குளூரில் நைட்டோடு நாங்கள் வந்தோம். பசங்களுக்கு ஒரு பாலுக்கில் எதுவுமே இல்லை. ஏதோ உணவு கொடுக்குறாங்க, காலைக்கு நைட்டுக்கு மூணு வேலை சாப்பாடு கொடுக்குறாங்க, ஏதோ தங்குறதுக்கு இடம். இது வரையும் தான் எங்களுக்கு. எங்கள் வீட்டெல்லாம் பாம்புங்க தண்ணிங்க மேலே வந்துச்சு, டிவி எல்லாமே நனைஞ்சு போச்சுங்க. மிக்ஜாம் புயல் சென்னையில் வரலாறு காணாத மழைப்பொழிவை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக சென்னையின் பல்வேறு இடங்களில் இந்த மழைப்பொழிவு காரணமாக மழைநீர் என்பது தேங்கியுள்ளது. பொதுமக்களின் வீடுகளுக்குள்ளும் தண்ணீர் புகுந்துள்ளதால் பொதுமக்கள் நிவாரண மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். சென்னை மாநகராட்சி சார்பில் 162க்கும் மேற்பட்ட இடங்களில் 800க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த நிவாரண மையங்களில் மக்களுக்கு தேவையான அன்றாட வசதிகள் என்பது வழங்கப்பட்டு வருகிறது. மக்களுக்கு தேவையான 3 வேளை உணவுகளும் இங்கு வழங்கப்பட்டு வந்தாலும் சில இடங்களில் மக்களுக்கு தேவையான உணவுகள் தரமானதாகவும் சில இடங்களில் தரமில்லாததாகவும் இருப்பதாகவும் மக்கள் குற்றச்சாட்டு வைக்கின்றனர். மேலும் கழிவறை வசதிகள் சுத்தம் செய்யப்படவில்லை என்றும் குப்பைகள் அகற்றப்படாமல் இருப்பதாகவும் அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கின்றனர். மேலும் இந்த கழிவறைகள் சுத்தம் செய்யப்பட வேண்டும் என்றும் குப்பைகளை அகற்ற வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். வேந்தர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அருளுடன் செய்தியாளர் மதுமிதா.